வணக்கம். வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இரண்டு மில்லியன் சைனா ஃபார்ம் தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்தது. பல மாவட்டங்களுக்கு விநியோகிக்கவும் நடவடிக்கை. தென்மேற்கு பருவ பெயர்ச்சி நிலை தொடர்கிறது. காற்று மற்றும் மழையுடனான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் எச்சரிக்கை. மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்கு 20 அலைவரிசைகளில் விசேட கல்வி ஒளிபரப்பு. மேலும் பல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிப்பு. வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் நெவாடா மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கிராம சேவகர் பிரிவுகள் பல தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் கிராம சேவகர் பிரிவுகள் மற்றும் பல பகுதிகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இதற்கமைய ரத்னபுரி மாவட்டத்தின் பரகல கிராம உத்தியோக பிரிவை போன்று கஹங்கம கொஸ்கள தோட்ட பகுதி தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் தெமட்டகொட ஆரமய பிளேஸ் 66வது வத்தை, தலங்கம தெற்கு கிராம உத்தியோக பிரிவின் விஜய மாவத்தை மற்றும் ஜெயகத் மாவத்தை ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டன. தலா என வடக்கு கிராம உத்தியோக பிரிவின் ஜெயகத் மாவத்தை, சச்சர மாவத்தை, இசுறு மாவத்தை, சமநல மாவத்தை, தபால் பெட்டி சந்தி ஆகிய பகுதிகளும் தனிமைப்படுத்தல் விடுவிக்கப்பட்டன. நேற்றைய தினம் நாட்டில் 1548 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இவர்களில் 33 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களாவர். நேற்று அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் கூடுதலானோர் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாவர். அவ்வெண்ணிக்கை 336 ஆகும். கொழும்பு மாவட்டத்திலிருந்து 242 பேரும், களுத்துறை மாவட்டத்திலிருந்து 180 பேரும், ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து 118 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டனர். இதற்கமைய இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 273031 ஆகும். மருத்துவமனைகளிலும் இடைநிலை நிலையங்களிலும் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 26758 ஆகும். இதுவரை பூரண குணமடைந்துள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 242139 ஆகும். இந்நிலையில் மரணித்தோரின் எண்ணிக்கை 3467 ஆகும். நேற்றைய தினம் 13917 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விரைவான ஆன்டிஜென் பரிசோதனைகள் 5463 பேருக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இரண்டு மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று நாட்டை வந்தடைந்தன. ஸ்ரீலங்கன் விமான கம்பெனிக்கு சொந்தமான விஷயட விமானத்தினூடாக இவை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டன. பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு இந்த தடுப்பூசி தொகை இன்று அதிகாலை எடுத்து வரப்பட்டது. இதில் 10 லட்சம் தடுப்பூசிகள் வெலிசர லிமேஜ் கம்பெனியின் குளிரூட்டப்பட்ட களஞ்சியத்திலும், எஞ்சிய 10 லட்சம் தடுப்பூசிகளும் கொழும்பு தொற்று நோயியல் ஒழிப்பு பிரிவின் மத்திய மருந்து களஞ்சியத்திலும் களஞ்சியப்படுத்தப்பட்டன. இந்த தடுப்பூசி தொகையில் கம்பகா மாவட்டத்திற்கு 5 லட்சம் தடுப்பூசிகளும், களுத்துறை மாவட்டத்திற்கு 3 லட்சம் தடுப்பூசிகளும், கொழும்பு மாவட்டத்திற்கு 2 லட்சம் தடுப்பூசிகளும் விநியோகிக்கப்பட உள்ளன. குருநாகல் மாவட்டத்திற்கு 2 லட்சம் தடுப்பூசிகளும், காலி மாத்திரை ஹம்பாந்தோட்டை அனுராதபுரம் நுவரலியா ரத்னபுரி பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் தடுப்பூசிகள் வீதமும் விநியோகிக்கப்பட உள்ளன. இதுவரை சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் 28,56,177 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது டோஸ் 10,23,128 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் முதல் டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 3,85,647 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,14,795 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 14,464 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 11,69 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது.
இலங்கை ராணுவத்தின் வழிகாட்டலில் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கும் நடவடிக்கைகள் இன்றும் இடம்பெற்றன. மேல் மாகாணத்தில் 30 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து நபர்களும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும். 60 வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகள் வரிசையில் நிற்காமல் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள முடியும். நேற்றைய தினம் 5546 தடுப்பூசிகள் தேசவளவில் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 6 நாட்களிலும் இவ்வளவில் 37792 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள யால சவாரி சாரதிகளுக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் இதில் இணைந்திருந்தனர். கொரோனா தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்கு செலவாகும் தொகையை சலுகை கடன் அடிப்படையில் இலங்கைக்கு வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் சிராவஸ்திபுர பிரதேசத்தில் பகையில சந்தி முதல் ஜெர்மன் பாலம் வரையான வீதியை காப்பட்டிட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகளை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் அவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை விமான கம்பெனிக்கு சொந்தமான 2 விமானங்களில் 2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டன. இந்த தடுப்பூசி தொகையை நாளை முதல் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். ஆகஸ்ட் 31 தேதிக்கு முன்னர் இலங்கையில் உள்ள 30 வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி எமக்கு இலக்குன்றை நிர்ணயித்துள்ளார். அந்த இலக்கை நோக்கிய பயணத்திலே இன்று எமக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்க பெற்றுள்ளன. டெல்டா வைரசுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி விசேட பாதுகாப்பை வழங்குவதாக உள்ளூரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இந்த ஆய்வு தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது பெரும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ள டெல்டா வைரசிற்கு சைனோஃபார்ம் விசேட பாதுகாப்பை வழங்குவதாக உள்ளூரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இந்த டெல்டா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்ற செய்தியை நான் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றேன். மன்னாரில் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஃபைசர் தடுப்பூசிகளை செலுத்தும் பணிகள் இன்று 3வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் அபாயம் கூடிய கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுகிறது. மன்னார் மாவட்டத்திற்கென சுமார் 20,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டி வினோதன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவப்பேச்சு நிலை தொடர்ந்தும் இயங்க ஆரம்பித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக காற்று மற்றும் மழையுடன் கூடிய காலநிலை தொடர்ந்தும் நிலவலாம் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக 485,000 மின்பாவனையாளர்கள் மின்துண்டுப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. பல இடங்களில் ஏற்பட்ட மின்துண்டிப்புகள் நேற்றைய தினத்தில் சீர் செய்யப்பட்டதாக மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்தார். மின்துண்டிப்புகளை சீர் செய்யும் பணிகள் இன்றைய தினமும் மேற்கொள்ளப்பட்டு வளமை போன்று அக்கட்டமைப்பை முன்னெடுக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். கலனி, கலு, கிங் மற்றும் நில்வள கங்கைகள் பெருக்கெடுத்ததினால் ஏற்பட்ட சிறிய வெள்ளப்பெருக்கு நிலை தற்போது தணிந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. ரத்னபுரி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உருவான வெள்ளநிலையும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக திணைக்களத்தின் பொறியியலாளர் SVC சுகீஸ்வரர் தெரிவித்தார். வெளிமட சானுவ பகுதியில் 2 நாட்களாக வீசிய சுழல் காற்று காரணமாக பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 7 வீடுகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மின் கட்டமைப்பிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதால் பல கிராமங்களுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் மீன்பிடி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஏஷான் புதா ஆழ்கடல் மீன்பிடி படகு தெதிரோயாவில் விபத்திற்குள்ளானது. சீரற்ற காலநிலை அடுத்து உருவான சுழல் காற்று காரணமாக இப்படகு விபத்திற்குள்ளானது. தற்போது நிலவி வரும் அடைமழையுடனான காலநிலை காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவினை திறப்பதற்கு பொறியியலாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீரந்து பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நிலவும் பட்சத்தில் மேலும் வான்கதவுகளை திறக்க வேண்டி ஏற்படலாம் என நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். கொத்மலை ஓயாவிற்கு இரு பகுதிகளிலும் வசிப்போர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நுவர்லியா மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு கேட்டுள்ளது. இதே நேரம் குக்குலை கங்கை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் வான்கதவு திறக்கப்பட்டது.
ஏற்பட்டது. இதன் காரணமாக பிளத் சிங்கள பிரதேசத்தின் சில இடங்களில் வெள்ள நிலை உருவாகியுள்ளது. பிளத் சிங்கள மோல்காவ பிரதான வீதியில் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கெனிகத்தேன யட்டிபேரிய பிரதேச பிரதான வீதியில் மண்மேடு விழுந்துள்ளதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்த வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் தங்கியிருந்தவர்களை அகற்றுவதற்கும் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். நல்ல தண்ணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நல்ல தண்ணி வாழைமலை தோட்டத்தில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் தோட்ட தொழிலாளர்களின் தொடர் குடியிருப்பு சேதமடைந்துள்ளது. இன்று அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த மரம் 10 வீடுகள் கொண்ட தொடர் குடியிருப்பிலேயே விழுந்துள்ளன. இதில் 4 வீடுகள் பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் ஏனைய வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இந்த 4 வீடுகளில் வாழ்ந்த சுமார் 20 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மரத்தினை வெட்டி அகற்றும் பணியில் தோட்டத்தில் உள்ளவர்கள் மற்றும் நல்ல தண்ணீர் போலீசார் இணைந்துள்ளனர். மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக 20 அலைவரிசைகளில் விஷயட கல்வி ஒளிபரப்புகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கஹலி ரம்புக்குல தெரிவித்துள்ளார். குண்டசாலை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 20 அலைவரிசைகளில் கல்வி ஒளிபரப்புகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். 13 பாடங்களுக்கும் 13 அலைவரிசைகளையும் பிரிவினா கல்வி நடவடிக்கைகளுக்கு 2 அலைவரிசைகளையும் ஒதுக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். கோவிட் தொற்றை ஒரு மட்டத்திற்கு நாம் கட்டுப்படுத்தினாலும் மேலும் 1.5 வருடங்களுக்கு வைரஸ்கள் உருமாற்றம் பெற்று இதன் தாக்கம் நீண்டு கொண்டே இருக்கும். அதன் காரணமாக கல்வித்துறையை சீர்குலையாது அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம தேவாலயத்தின் எஸ்எல்ல பெருகிற உற்சவம் நேற்று ஆரம்பமானது. பெருகிறவை கண்டுகளிப்பதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் இணைந்திருந்தார். கதிர்காமம் எஸ்எல உற்சவத்தின் பிரதான அங்கமாக பெருகிற நடைபெறுகிறது. பாரம்பரியங்களுக்கும் கலாசார விழுமியங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து பெருகிற நடைபெறுகிறது. COVID-19 பரவல் காரணமாக இம்முறை எஸ்எல உற்சவம் சுகாதார வழிகாட்டல்களின் கீழ் பொதுமக்களின் பங்கேற்பின்றி நடைபெறுகிறது. பெருகிற நிகழ்வில் கிரிவெகர ரஜமகா விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய கொபவத்த தம்மிந்த சங்கைக்குரிய கபுகம சரணதி சத்தேரர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இணைந்திருந்தனர். பிரதமரின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ, பஸ்நாய்க்க நிலமே, டிசான் விக்ரமரத்ன குணசேகர உள்ளிட்டோரும் பெருகிறவை கண்டுகளித்தனர். ஔடத ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யாமல் மேலதிக உணவாக பெயரிடப்பட்டு மருந்தகங்களில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள பல்வேறுபட்ட ஔடதங்களை விற்பனையிலிருந்து ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஔடத ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஔடதங்களின் பெயர்களில் விட்டமின் டி மற்றும் 19 வகையான தடுப்பூசிகளை மருந்தகங்களில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது அம்பலமாகியுள்ளது. மருந்தக உரிமையாளர்களை அறிவுறுத்தி அந்த மருந்துகளை விற்பனையிலிருந்து ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இந்த மருந்துகளை பெற்றுக் கொள்வதன் மூலம் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. வீட்டிற்கு வீடு தென்னங்கன்றுகள் நடும் கப்ரிக்க தேசிய வேலைத்திட்டத்தின் வவுனியா மாவட்ட நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் தலைமையில் நடைபெற்றது. கப்பிருக்க 40 லட்சம் தென்னங்கன்றுகளை நடும் தேசிய வேலைத்திட்டத்தின் வவுனியா மாவட்ட நிகழ்வு பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது ஒருவருக்கு 4 மரக்கன்றுகள் வீதம், 125 பயனாளிகளுக்கு தென்னை மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. கொரோனா காலத்தில் எம்மையும் பாதுகாத்து எமது நாட்டையும் பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப வல்லமை உள்ளது. அவரது கருத்திட்டத்தில் உருவாக்கிய திட்டங்களில் ஒன்றுதான் இந்த தென்னை பயிற்சி திட்டம். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம், கடந்த காலத்தை போல சம்பாந்தையில் ஒரு திட்டம், வன்னியில் ஒரு திட்டம். உதாரணமாக சொல்ல போனால், கடந்த காலத்தில் எமது வன்னி பிரதேசம் அரசியல்வாதிகளாலும் சில சில நபர்களாலும் எமது வன்னி பகுதி புறக்கணிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் அதிக அளவில் எண்ணிக்கையில் வடக்கை
உதாரணமாக சொல்ல போனால் காவட் வீதி இலங்கையில் அனைத்து மாவட்டங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அதிக அளவான அதிக எண்ணிக்கையிலான வீதி திட்டங்கள் எமது வன்னிக்குத்தான் கிடைத்திருக்கிறது. எமது மேற்கறிஞர் ஜனாதிபதிகளுடைய திட்டம் இன மத பேதமின்றி பிரதேச பேதமின்றி மாகாண பேதமின்றி மாவட்ட பேதமின்றி அனைத்து இடங்களுக்கும் ஒரே அளவான திட்டம். விவசாயிகளுக்கு உரம் வாங்கும் பணத்தை மானியமாக தருவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். இவை அனைத்தும் நாட்டு மக்களின் நன்மைக்காகவே தவிர மக்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்லவென பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் வெள்ளவெளியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்தார். முதல் உங்களுக்கான சேதன பசுகளை நீங்கள் உற்பத்தி செய்வது, அதே போன்று மேலதிகமானவற்றை விற்பது என்கிற நடவடிக்கை நீங்கள் அங்கோடு அது விவசாய அமைச்சர் விவசாய பிரிவினரிடம் அதிகமாக உழைப்பார்கள் நான் நம்புகிறேன். உரமாக காசு இல்லை, ஆனால் ஜனாதிபதி சொன்னார் உரமுறைகிற காசு அவ்வளவு இந்த ஒரு நட்டப்படுகிற விவசாயிகளுக்கு நாங்கள் மானியமாக தரப்போம். ஆகையால் மக்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகத்தான் அரசாங்கம் இந்த முடிவு எடுக்கிறதை ஒழிய நிச்சயமாக மக்களை கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை என்பதை எல்லோரும் விளங்கிக் கொள்வேன் நம்புகிறேன். அது மாத்திரமில்ல, உரத்தை எறிந்து எறிந்து நஞ்சை அடித்து அடித்து விளைச்சலை இல்லாத ஒரு மலட்டுத்தன்மையான ஒரு நிலமாக எங்களுடைய நிலங்களை நாங்கள் மாற்றிவிடுவோம். இந்த நிலத்திலே இருந்து வடிந்து வருகிற தண்ணியை ஆற்றிலே விட ஆற்றிலே குடிக்கிற பொழுதுதான் அதிகமான வருத்தங்களும் ஏற்படுகிறது. ஆகையால் அன்பாக மக்கள் இதை விமர்சனம் செய்வதை மட்டும் விவசாயிகள் களத்திலே இறங்கி இந்த சேதன பசுமை உற்பத்தியில் அதிகமாக நாட்டங்காட வேண்டும். நீதி அமைச்சர் அலி சப்ரி மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹாபிஸ் நசீர் அகமட்டின் வேண்டுகோளிற்கு அமையவே அமைச்சரின் இவ்விஜயம் இடம்பெற்றது. கொரோனாவினால் மரணமடையும் உடல்களை அடக்கம் செய்யும் மையவாடிக்கு கண்டி மாவட்ட பள்ளிவாசல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினால் வழங்கப்பட்ட JCP இயந்திரத்தை கையளித்ததுடன் கிராமிய வீதி மற்றும் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சின் 40 மில்லியன் ரூபாய் செலவில் அமையப்பெறவுள்ள காகித நகர் கொட்டடி வீதிக்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. வீடமைப்பு அதிகார சபையினால் 6 லட்சம் ரூபாய் நிதியில் பயனாளிகளின் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட இரு வீடுகளும் கையளிக்கப்பட்டன. இதேவேளை காத்தான்குடிக்கு விஜயம் செய்த அமைச்சர் அலி சப்ரி 12.75 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படவுள்ள டீன் வீதிக்கான அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மிக நீண்ட காலமாக மக்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வந்த இவ்வீதியின் அபிவிருத்தி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை நெடுஞ்சாலைகள் வீதி அபிவிருத்தி அமைச்சு மேற்கொண்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான நசீர் அகமட், மர்ஜான் ஃபலீல் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.